வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். ஒரு கல்லூரிக்கு போய் படிச்சாதான் தன்னோட எதிர்காலம் வளமா அமையும்னு பல பேர் நினைக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்க, தன்னோட இளம் பருவத்துல தன்னை சுத்தி நடக்கிற அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு சாதனை படைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வாழ்க்கை கத்து தந்த பாடத்தின் மூலமா சாதனை படைத்த ரெண்டு பேரை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். குறிப்பா சென்னையில இருக்கிற ஒரு பிரபலமான டிராவல் ஏஜென்சியோட உரிமையாளர் VKT பாலன், தன்னோட இளமை பருவத்துல தான் கடந்து வந்த கரடு முரடான வாழ்க்கை அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாரு. இன்னொருத்தர் பூவாளூர் ஜெயராமன், அவர் சொல்றாரு, நான் 60 வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கேன், ஆனா இப்போதான் ஒரு எழுத்தாளர்ன்ற அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருக்குன்றாரு. அவரை முதல்ல சந்திப்போம். நம்ம இப்போ ஜெயராமன் கிட்ட பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். நீங்க எந்த வயசுல எழுத ஆரம்பிச்சீங்க? எழுத ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசு இருக்கும். அது வந்து விபத்தா அல்லது வரமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அப்போ நான் ஜெமினி ஸ்டுடியோவில் காஃபி பாயாக வேலை செஞ்சிட்ருந்தேன். அங்கே கதை இலாக்காவிலேருந்து வேப்பத்தூர் கிட்டு கதாசிரியராக இருந்தார். அப்போது ஒரு நாள் அங்கே காஃபி சாப்பிட வந்த பொழுது அவர், மெலட்டூர் விஸ்வநாதன், ஜெமினி கணேசன், இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த வேப்பத்தூர் கிட்டு நீதி தூங்காது அப்படிங்கிற தலைப்பில் ஆனந்த விகடனில் ஒரு தொடர் அதை எழுதிட்டு வந்தார், வாயு புத்திரனுங்கிற புனைப்பேரில். நான் அவர்கிட்ட கொஞ்சம் சகஜமாக பேசுகிறதுனால நான் கேட்டேன், ஏன் சார் உங்கள் நீதி தூங்கவே தூங்காதா அப்படின்னு. அதிக பிரச்சனை அரைஞ்சனா உனக்கு வாயில் இருக்க பல்லெல்லாம் பல்லாங்குழி ஆட போயிடும், என்னடா பேசுகிற, அது எப்படிடா நீதி தூங்கும் அப்படின்னார். இருங்க, இன்றைக்கி ராத்திரி உங்கள் நீதியை நான் தூங்க வச்சு காலையில் கொண்டு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு உக்காந்து கதை எழுதினேன். அதாவது போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டக்க, கேஸ் வேணுங்கிறதுக்காக கிரிமினல்ஸு நிரபராதிகள் எல்லாரையுமே பிடிச்சு கொண்டு போய் லாக்கப்பில் போட்டுடுறாங்க. போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, பிரெயின் வாஷ். ஐயா தப்பு பண்ணினியான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொன்னால் மன்னிச்சு விட்ருவார், இல்லை நான் பண்ணலேன்னு சொன்னாக்க 6 மாதம் 3 மாதம்னு வச்சு தீட்டிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கேட்குறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லி கடைசியில் அவர் 100 ரூபா ஃபைன் இல்லைன்னா 2 மாதம், 200 ரூபா ஃபைன் இல்லைன்னா 6 மாதம். இதில் உண்மையான குற்றவாளிகளுக்கு பணத்தை கட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நிரபராதிகள் அத்தனை பேருமே பணம் கட்டுறதுக்கு நாதி இல்லாமல் ஜெயிலுக்கு போகிறாங்க. அதை வந்து கடைசியில் நான் இப்படி எழுதுகிறேன், நீதிபதி விழித்து கொண்டே தன் கடமையை செய்தார் என்ற போதிலும் பாவம் நீதி தூங்கிவிட்டதை அவர் எப்படி அறிய முடியும் அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருந்தேன். அடுத்த நாளே அவர்கிட்ட கொடுத்தேன். வாங்கி பார்த்துட்டு அப்படியே என் மூஞ்சி ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன சார் அப்படின்னு, ஒன்றும் இல்லைடா, உனக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்ததுன்னா நிச்சயம் பேனா பிடிப்பேன், அது இல்லைன்னு வச்சுக்கோ காலத்துக்கும் கரண்டி தான் கதி அப்படின்னார். சொல்லி கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. அவருடைய ஆசீர்வாதம், கரண்டியும் கையில் இருக்குது, என்னுடைய ஆர்வத்தின் முயற்சியின் காரணமாக பேனாவும் இருக்குது நிறைய, அதிலிருந்து அப்போ தான் எழுத ஆரம்பித்தேன். உடனே அந்த கதை கரண்டியும் கையில் இருக்குன்னு என்ன அர்த்தம்யா? இப்போ நான் செய்கிற தொழில் அதுதான். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு தள்ளுவண்டி வச்சு பஜ்ஜி வடை போண்டா போட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் என் ஜீவன ஆதாரம். இது வந்து காஃபி ஸ்டாலாகவும் சின்ன டிஃபன் கடையாகவும் இந்த மாதிரி தள்ளுவண்டியாகவும் இப்படியே ரொட்டீன் ஆகிட்டு வருதே தவிர, அந்த கேட்ரிங்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு இன்னும் ரைட்டராக என்னால் வெளியே வரவே முடியலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு கிடைக்கிறது ஏதாவது கதைக்கு ரொம்ப அற்ப சன்மானம் தான், அதில் வந்து ஜீவனை நடத்த முடியாது. அந்த காரணத்தினால இது வந்து வாழ்வாதாரமான அந்த தொழிலை வச்சிட்ருக்கேன். ஒரு ஆத்ம திருப்திக்காக நான் வந்து எழுத்தை செஞ்சிட்ருக்கேன். ஆனால் என்னுடைய எழுத்து வந்து இலைமறைவு காய் மாதிரி ரொம்ப நாள் யாருக்குமே தெரியாமல் இருந்தது. 60 வருஷத்துக்கு அப்புறம்தான் என்னையும் என்னுடைய எழுத்தையும் வெளி உலகம் புரிஞ்சிட்ருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நான் வண்டியில் வடை வித்துட்டு இருக்கும் பொழுது அங்கே கோவை வசந்த வாசல் கவி மன்றம்னு ஒன்று இருக்குது,
அதனுடைய செயலாளர் கோவை கோகுலன்ட்டு வடை வாங்க வந்தார். அந்த நேரத்தில் ஒரு வடை 1 ரூபா விலை. ஒரு வடை வாங்கிட்டு இருந்த நபர் வந்து 10 வடை வாங்கிக்கிட்டு ஒரு வடை கொசுறு போடுன்றார். எனக்கு ஆத்திரம்னா ஆத்திரம், லேபர் கூட கிடைக்காது 1 ரூபாய்க்கு இந்த காலத்தில் வடை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு மகாபாரத கதை தெரியுமா அப்படின்ட்டு, என்ன சொல்லு அப்படின்னாரு. அந்த கிரகம் பத்மவியூகத்தை உடைச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டான், அப்போது மீண்டு வர வழி தெரியல. அந்த நேரத்தில் எல்லாம் சுற்றி உழைச்சி அவனை தாக்கும் பொழுது இவன் மட்டும் சும்மா இருந்தான், கர்ணன். அப்போ துரியோதனன் கேட்குறான், ஏன் உன் பங்குக்கு நீயும் ஒரு பானம் போட வேண்டியதானே அப்படின்னுட்டு. அவனுக்கு மனசு ஒப்பில்லை, இருந்தாலும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானத்தை போடுறான். அவனுடைய பானத்தினால தான் அபிமன்யு செத்தான். அந்த மாதிரி நீங்கள் 1 வடை போட்டால் குறைஞ்சி போயிடுவான்னு கேட்டீங்க இல்லையா, நிச்சயமாக அந்த கிதி எனக்கு வந்துடும்னு. அவர் தெரியாமல் கேட்டான் சாமியின் கும்பிடு போட்டு அந்த 10 வடையை வாங்கிட்டு 10 ரூபாயை கொடுத்துட்டு போயிட்டார். இதை இவர் நின்று கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அடுத்த நாள் வந்து என் வாயை கிண்டி என்னுடைய வரலாறு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேராக வசந்த வாசல் கவிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போய் மேடையில் நிறுத்தி வச்சு ஒரு சால்வையும் போட்டு என்னுடைய வரலாறு அங்கே ஒப்பிச்சிட்டார். எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது வரைக்கும் நான் எழுத்தவே வெறுத்து போய் எழுதாமல் இருந்தேன். இவர் கொடுத்த ஒரு ஆக்கத்தின் ஊக்கத்தின் காரணமாக ராத்திரி பகல் பாராமல் கப கப கபான்னு எழுத ஆரம்பித்தேன். அப்படி எழுதுனது தான் இந்த மகாபாரத முத்துக்கள்னு ஒரு நூல். அப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது இல்லையா? அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கோகுலம் நாங்கள் போன உடனே அதுக்கப்புறம் பிஎஸ்ஜியில் வந்து சமுதாய வானொலின்னு ஒன்று இருக்குது. அந்த சமுதாய வானொலியில் அந்த என்னுடைய புக்கை படிச்சுட்டு என்னை கூப்பிட்டு நிறைய லெக்சர் கொடுக்க சொன்னாங்க. இயற்கை சூழலை பற்றி எல்லாம் நிறைய ஒரு மரத்தின் மரண சாசனம் அப்படிங்கிற ஒரு கவிதையில் வந்து இந்த மரத்தை வெட்டும் பொழுது அது புலம்பி தன்னுடைய ஆற்றாமை எல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த கவிதை அமைச்சிருந்தேன். அதுதான் ஒரு மரத்தின் மரண சாசனம். இப்படி அங்கே அந்த வட்டத்தில் நான் ஓரளவு பாப்புலர் ஆகிட்டேன். நீங்கள் தமிழ் படங்களுக்கு பாட்டுகள் எழுதியிருக்கீங்க, கரெக்டுங்களா? அதாவது ஒரு படத்துக்கு தான் நான் பாட்டு எழுதினேன். அந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஆனால் சுசில் அம்மாவுக்கு 8 பாட்டு எழுதி ஞானக்கனி அமுது அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு கேசட்டு வெளியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய கதைகள் எழுதியிருக்கேன். கதைகள் ஒரு 10 நூல்கள் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். எழுத்தாளர்களும் வறுமையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். ஆமாம், உண்மையா? உண்மைதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, பொதுவாக சொல்லுவாங்க லக்ஷ்மி இருக்கிற இடத்துல சரஸ்வதி இருக்க மாட்டாள், சரஸ்வதி இருந்தாருன்னா லக்ஷ்மி டாட்டா காட்டிட்டு போயிடும் அப்படின்ட்டு. தட் இஸ் 10% கரெக்டு. உங்களை பொறுத்த வரைக்குமா இல்லை பொதுவாகவே எல்லா எழுத்தாளர்களையும் வச்சு சொல்கிறீங்களா? அதில் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு 2 இருக்குது. அந்த அதிர்ஷ்டம் யாரெல்லாம் அரவணைக்கிறதோ அவங்க எல்லாம் பணத்தில் மிதப்பாங்க, பாண்டித்யத்தையும் சிறப்பாக இருப்பாங்க. அந்த அதிர்ஷ்டம் இல்லாதவன் பாண்டித்யம் மட்டும் இருக்கும், பஞ்சனைக்கெல்லாம் ஆசைப்பட முடியாது, படுக்க பாய் கூட இருக்காது. அது என்ன அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஒரு வில்லாளி சரியாக குறிபார்த்து அம்பு எய்யக்கூடியவன், ஒரு மரத்தில் மாங்காய், அந்த மாங்காயை எப்படியாவது அடித்து வீழ்த்தணும்னு இவன் குறிபார்த்து அம்பை விடுறான். அந்த அம்பும் சரியான திசையில் போய்கிட்டே இருக்குது. அந்த நேரம் பார்த்து சின்னதாக ஒரு காற்று அந்த மாங்காய் கொஞ்சம் திசை விலகிடும், இந்த அம்பு உயர்த்தமாயிடும், அவன் துரதிர்ஷ்டசாலி. இன்னொருத்தனுக்கு அம்பே சரியாக எய்ய தெரியாது, இருந்தும் அவன் நானும் போடுறேன்னு போடுவான். மாங்காய் ஒரு பக்கம் இருக்கும், அம்பு ஒரு பக்கம் போகும். இவனுடைய அதிர்ஷ்டம் காற்றினுடைய அசைவுனால் அந்த அம்பு எந்த திசைக்கு போகுதோ அங்கே அந்த மாங்காய் வந்து நின்று குத்துப்படும். இதுதான் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும். திறமைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதை நான் எப்படி தெரிஞ்சிட்டேன்னு கேட்டிங்கனாக்கா, என்ன சின்ன வயசுனுடைய வரலாறு உங்கள்கிட்ட நான் சொல்லலை. சொல்லுங்க. அப்போ எனக்கு 10 வயசு இருக்கும், 5ஆம் கிளாஸ் படிச்சிட்ருக்கேன். 3வதுலேருந்து 5வதுக்கு வந்தேன்,
அப்போ நல்லா படிக்கிற பசங்களெல்லாம் டபுள் ப்ரொமோஷன் பண்ணி போடுறது வதையருக்கு ரைட்ஸ் இருந்தது. அப்போ என் கூட சிவகாம சுந்தரின்னு ஒரு பொண்ணு படித்தா, தமிழெல்லாம் நல்ல பாண்டித்யம், யாருக்கு முதல் மார்க் அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்கும் கடுமையான போட்டி இருக்கும். ஆனாலும் கூட எனக்கு நல்ல தோழி, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாள். அவங்க தாத்தா வந்து ஒரு பெரிய தமிழறிஞர், அவர் பேர் வந்து பெருஞ்சொல் விளக்கனார் ஆமு சரவண முதலியார்னு பேர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்க, சமீபத்தில் காலமான ஆசா ஞான சம்பந்தம் அவர்களுடைய அப்பா. அந்த வயசுலேயே என்னையும் அவளையும் உக்காத்தி வச்சுட்டு கம்பனை பற்றியும் கம்ப ராமாயணத்தை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்போவே கம்பன் என் மனதில் உட்கார்ந்துட்டான். அதனுடைய விளைவு கம்பன் சபதம், கம்பராமாயணம் அரங்கேறிய கதை ரெண்டு நூல் எழுதுறதுக்கு எனக்கு ஆதாரமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் 10 வயசில் அம்மா அப்பா இறந்த உடனே ஒரு அத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் மாடு மேய்க்க போட்டுட்டேன். 5வது கூட நான் முடிக்கலை. அங்கேருந்து தப்பிச்சா போதுண்டான்னு சொல்லிட்டு நேராக 2 ரூபா 2 அணா டிக்கெட்டு, லால்குடியிலேருந்து திருச்சி கார டிக்கெட். அங்கே போய் இறங்கின உடனே ஒன்றும் தெரியல, சுற்றி முற்றி பார்த்த உடனே ஒரு போர்ட்டர் பார்த்தான். வா தம்பி, உனக்கு வேலைக்கு தானே வந்திருக்க அப்படின்னா, ஆமான்னேன். கூட்டிகிட்டு போய் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட 2 ரூபாய்க்கு விற்றான். அவன் என்ன பண்ணிட்டான், மரத்தட்டில் உட்காந்து வச்சு பிச்சை எடுக்க வச்சான். மாட்டேன்னே அடித்தான் பரம்பாலையே, அந்த அடிக்கு பயந்துக்கிட்டு எடுத்தேன். எடுத்துட்டு ஒரு நாள் 2 நாள் எடுத்தவன் நினைக்கிறேன். 3வது நாள் அங்கேருந்து ஒரே ஓட்டம், சென்ட்ரல் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிட்டு போயிட்டு அங்கே புறப்புறத்துக்கு தயாருந்தால் ஒரு ட்ரெயினில் போய் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது பாம்பே மெயில்னு. அப்போ வந்து வழியில் டிக்கெட் செக்கிங், பவன் நாராயண சுவாமி ஐயர்னு பேர் அவருக்கு தஞ்சாவூர். நான் பேபேன்னு முடித்ததை பார்த்த உடனேயே கையில் இருந்த பெருங்காய பைய அதில் தமிழில் போட்டிருந்ததை வச்ச உடனே, ஓஹோ மணவாடு அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு, ஏண்டா இந்த வயசுலலாம் விட்டு விட்டு ஓடி வரீங்கன்னாரு. விதி சார் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு. உடனே அவரே டிஃபனை வாங்கி கொடுத்து கையில் ஒரு 2 ரூபாயும் கொடுத்து, பாம்பே தானே போகிறேன், மாட்டுங்காவுக்கு போ, அங்கே தான் நம்மளவா ஜாஸ்தி இருக்கா, ஏதானு ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண அனுப்பினார். அங்கே நான் போய் வீட்டில் இறங்கிட்டு, ஹிந்தி தெரியாது, ஆனால் எப்படி மாட்டுங்காவுக்கு போகிறது, அங்கே ஒரு தமிழன் கிடச்சான், எப்போ நான் மாட்டுங்காவுக்கு போகணும், எப்படா போகணும், அவன் வேஷ்டி கட்டின பந்தாவை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். மாட்டுங்கா கைசா ஜானா, மாட்டுங்கா கைசா ஜானான்னு கேட்டுக்கிட்டே போடா அப்படின்ட்டான். அதே மாதிரி மாட்டுங்கா கைசா ஜானா ஜானான்னு கேட்டுக்கிட்டே நான் வந்துட்டேன். வந்த பொழுது என்ன ஆயிப்பிச்சுன்னுனாக்க, அவர் கொடுத்த 2 ரூபா அங்கே ட்ரெயின்லேயே காலி ஆகிப்பிச்சு. ஒரு குழாயில் போய் நிறைய தண்ணியை குடித்தேன். தண்ணியை குடித்த உடனே வாமிட்டிங், தலை சுற்றி அங்கே பொத்துன்னு விழுந்துட்டேன். விழுந்த உடனே பாவம் ஒரு கல்லி, கல்லின்னு சொன்னாக்கா பெரிய எங்கெல்லாம் இதுதான் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும், வந்து தூக்கி எடுத்து 2 ரொட்டியை கொடுத்து அந்த பாவம் பேத்தனுடைய ஒரு ட்ரெஸ்ஸு செட்டை கொண்டு வந்து கொடுத்து ஹிந்தியில் சொன்னாங்க, ஏதோ அந்த அனுதாபத்தில் இருந்து நம்ம மேலே கொஞ்சம் ஈடுபாடாக செஞ்சுருக்காங்கன்னு புரிஞ்சுட்டேன். அங்கேருந்து மாட்டுங்க வந்தேன். வந்த உடனே ஒரு ஹோட்டலில் 4 லாங்குவேஜில் எழுதியிருந்தான், விஷ்ணு புவன் அப்படின்ட்டு, ஹிந்தியில் இங்கிலீஷில் தமிழில் மலையாளத்தில். அங்கே போய் வேலை வேணும்னு கேட்டேன். ஆ வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாதம் 5 ரூபா சம்பளம், மாதத்துக்கு 5 ரூபா 5 ரூபா. அதுக்கப்புறமா அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தபொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க, ரெகுலராக காஃபி சாப்பிட்ற ஒருத்தன் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வருவான், அவன் டேய் உனக்கு நான் 50 ரூபா சம்பளத்தில் வேலை வாங்கி தரேன் வரியான்னா. உடனே வாய்ப்பால் தான் அவன் பின்னாலே போயிட்டான். கடைசியில் அவன் போய் ஒரு ஸ்மக்லர்கிட்ட மாட்டி விட்டான். அங்கே என்ன ஆச்சு, அங்கே அவனுங்க எனக்கு கொடுத்துருக்க வேலை பார்சல் கொடுப்பானுங்க, முன்னால் ஒருத்தன் போவான், அவன் பின்னாலேயே அந்த பார்சல் எடுத்துகிட்டு போகணும். அவன் எங்கே நிற்கிறானோ அந்த வீட்டில் போய் அந்த பார்சல் கொடுக்கணும், அதை வாங்கிறதுக்கும் ஆளுங்க ரெடியாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டாக்க, அவனுங்கள்லாம் போலீஸ் நோட்டவுட் பர்சன். இப்போ ஒரு நாள் அப்புறம் போயிட்டுருக்கும்போது திடீர்னு போலீஸ் வந்து உன கழுத்தை பிடிச்சிட்டு லட்டியால் வச்சு பின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கையில் இருந்த பொட்டணத்தை போட்டு ஒரே ஓட்டம், மூச்சு முற்ற அளவுக்கு ஓடி ஒரு இடத்துல நின்ன பொழுது ஒரு லாரி, அந்த டிரைவர் உட்காந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ளே ஓரளவு ஹிந்தி பேசலாம் கற்றுக்கிட்டேன். நான் சொன்னேன், பின்னால் என்னை அடிக்கிறதுக்கு துரத்திட்டு வராங்க, நான் லாரியில் ஏறிக்கிறேன் அப்படின்னேன்.
சட்டோ சட்டோண்ணா சரதான்த்து இங்கே ஏறிட்டேன். அப்புறம் தெரிஞ்சது எல்லாரும் எங்கே போகுதுன்னாக்க கோவா போகுதுன்னா. சரி, அதாவது வாழறந்த பட்டம் திசையை குறி வச்சு போக முடியாது, காற்று எங்கே கொண்டு இறக்குதோ அங்கே தானே இருக்கணும். உங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் எப்போ அமைஞ்சது? ஒரு காதல் தோல்வி. அதுக்கப்புறம் அதை பற்றி நான் எதுவும் சிந்திக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்க, அப்போ மவுண்ட் ரோட்டில் வந்து கியூராஜ் எஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைங்க இல்லை. அங்கே காஃபி சாப்பிட 10 பேர் வருவாங்க. வெளியே ஹோட்டலில் 25 காஃபி, என் கேன்டீனில் 15. அதனால் நிறைய பேர் வருவாங்க. அதில் ஒரு பெண்ணு ரொம்ப கருப்பு, ஆனால் ஷார்ப் ஐஸ், யாரை பார்த்தாலும் அப்படியே ஊடுரு தொலைக்கிற மாதிரி ஒரு பவர். அப்படி இருக்கும் பொழுது நிறைய நான் பத்திரிக்கைகள் வாங்குவேன், அவள் வாங்கிட்டு போய் படிக்கிறது உண்டு என்கிட்டருந்து. ஒரு நாள் அதில் வந்து கருவிலே ஏதும் கற்றிருப்பால் இன்றையில் தெய்வ அருள் ஏதும் பெற்றிருப்பால்னு ஒரு வரி எழுதி வச்சிட்டேன். அடுத்த நாள் வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான். எண்ணிலே பாதியவள் எண்ணிலும் பாதியானாள் அப்படின்னு எழுதி வச்சேன். அப்போ அவளுக்கு 19, எனக்கு 38, இப்போ 76. ஆனாலும் என்னுடைய எழுத்து அவளை ரொம்ப ஈர்த்துடுச்சு. நம்முடைய வாழ்வு ரொம்ப சுகமான பாதையில் போகுதுன்னு நான் கனவு கண்ட நேரத்தில் ஒரு நாள் பால் தயிராகி விட்டது. உடனே அதுக்காக நான் வந்து அம்புக்கும் ஒரு நாள் அழுகை வரும் அப்படின்னு ஒரு நாவலை எழுதினேன். அதை படிச்சுட்டு அந்த அம்பு அழுதது உண்மை. அதன் பிறகு அம்பு வில்லோடு ஒன்றவே இல்லை. எனக்கு வந்து வாஸ்தவத்திலேயே எல்லாத்த விட ஆனதுவுடன் என்னுடைய எழுத்தை வெளியிட்டதை தான் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னு கேட்டக்க, எங்கள் ஊரில் வந்து பூவாளூர் சுந்தரராமன் ஒருத்தர் எழுத்தாளர் இருந்தார். ஆனதுவுடனில் அவர் கதை வரும். அப்போது நான் நினைப்பேன், ஒரு காலத்தில் நம்ம கதையும் இந்த ஆனதுவுடனில் வராதா, பூவாளூர் ஜெயராமன் போட்டு மனசுக்குள்ளேயே அப்போ நினச்சிப்பேன். அது நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி கிருபானந்த வாரியார் வந்து மாதம் ஒரு தடவை அங்கே சொற்பொழிவு நடத்துவார், தவறாமல் போய் உக்காந்துக்குவேன். அவருடைய பேச்சினுடைய அழகு, அந்த நடை, அந்த கருத்து, இது என்னை வெகுவாக கவர்ந்து இவரை போல் ஒரு நாளைக்கே நம்ம பேச மாட்டோமா அப்படின்னு நினச்சி இன்றைய தினம் நான் வந்து உபன்யாசம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எந்த கோவில்லையும் போய் காலெலாம் காசு கேட்குறது கிடையாது. ஆனால் அவங்க கொடுத்தா அதை நான் மறுக்கிறதும் கிடையாது. ஆன்மீக பணியும் செய்துட்டுருக்கேன். அந்த அடிப்படையில் தான் நான் எல்லா புராணங்களும் படிக்க ஆரம்பித்தது. இந்த ஆன்மீக விஷயங்களை உபன்யாசம் பண்ணுறதுடைய காரணம், புராணத்தில் வரக்கூடிய பாத்திரங்கள் ஒரு சத்தியத்தை கடைப்பிடிக்கணும், ஒரு உண்மையை கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லும் பொழுது கேட்குறவங்களுக்கு, ஆஹா, நம்மளும் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப நன்றியா. அடுத்ததான் நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறவர் சென்னையில் இருக்கிற ஒரு டிராவல் ஏஜென்சியோட உரிமையாளர் திரு வி கே டி பாலன். தன்னுடைய இளமை கால வாழ்க்கையும் இப்போ இருக்கிற வாழ்க்கையை பற்றி நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட இப்போ பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது? பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சாதாரண ஒரு குப்பை பேப்பர், காற்றடிச்சா எங்கெங்கே போய் ஒட்டிக்கும். திடீர்னு பார்த்தா சைக்கிளில் ஒட்டிக்கும், திடீர்னு பார்த்தா காரில் ஒட்டிக்கும், திடீர்னு பார்த்தா கோபுரத்தில் ஒட்டிக்கும், திடீர்னு பார்த்தா மாளிகையிலே ஒட்டிக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையே ஒரு குப்பை காகிதம் மாதிரி போய் போய் சில பல வேலையில் அது கோபுரத்துலேயே ஒட்டிக்குது. அந்த மாதிரி எனக்கும் வாழ்க்கையில் சில உயர்வுகள் கிடச்சிருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இயற்கை வழியாகவே அப்படி ஆக்சிடெண்ட்டாகவே நடந்து வந்துட்டு இது வரைக்கும். அதனால் பெருதாக பெருமைப்பட்டு சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. பெரிய பெருமைகளை சொல்கிறத விட பட்ட துன்பங்களை சொல்கிறது ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த வகையில் தான் நான் இங்கே வந்து உட்காந்து பேச விரும்புகிறேன். அந்த வகையில் என்னுடைய இளமை கால வாழ்க்கையெல்லாம் மிக கொடுமையான வாழ்க்கை. மிக பெருசாக வேலை வாய்ப்பு இல்லை, சமூக சூழலும் அப்படி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பொறுப்பில்லாத ஒரு இளைஞனா,
ஊரில் இருக்க நாடகக்காரங்களோட சேர்ந்துக்கிறது, நாடகம் நடிக்கிறது, அதை நோக்கி நாடகத்தை ஏற்படுத்தி செய்தவர்கள் ஒரு சினிமாவில் நுழைய என்னையும் சினிமாவுக்கு வாங்கன்னு சொல்ல நானும் போய் 1980களில் ஒரு சினிமாவில் இந்தா எடுக்கிறேன்னு சொல்லி மாதக்கணக்காக ஷூட்டிங் நடத்தி ஹோட்டல்களுக்கு காசு கொடுக்க இல்லாமல் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறுகள் தான் சினிமாவின் தோல்விகள். அந்த மாதிரி நானும் விளக்க நோக்கி போன ஒரு விட்டில் பூச்சி மாதிரி என் வாழ்க்கை எரிந்து போனது. இளம் வயதிலேயே நம்பிக்கை இல்லாதவனா எக்மோர் ரயில்வே நிலையத்தில் தஞ்சம் புக வேண்டிய வாழ்க்கை. ஊருக்கு போய் பெருசாக சொத்து சுகம் ஒன்றும் கிடையாது. பெரிய உறவுகள் விட்டுட்டு வந்துட்டீங்க? ஆமாம், அப்பா இறந்துட்டார் சின்ன வயசுலேயே. அம்மா மட்டும் ஊரில் போய் வாழ்கிற அளவுக்கு பெரிய செல்வமோ பெரிய வீடோ பெரிய வசதியோ எங்களுக்கு கிடையாது. மகா ஏழ்மையான குடும்பம். அதனால் அதே ஏழ்மை சென்னையிலும் எக்மோர் ஸ்டேஷன் தான் எனக்கு தஞ்சம் கிடச்சது. அங்கே தான் படுத்து தூங்குவேன். அங்கே இருந்தால் ஏதாவது வேலை கிடைக்குமானா அலைவேன், போகேன், வருவேன். ஏதோ அப்போக்கப்போ வேலை கிடைக்குமே தவிர அன்றாடம் சாப்பாட்டுக்கு மற்றபடி பெருசாக தொழில்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஆடை 8 மாத காலம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பப்ளிக் லெட்டரின் தான் என்னுடைய எல்லாமே. அதை கழுவி போட்டு ஒன்று காஞ்சால் தான் அடுத்தது உள்ளாடைகள் காய்கிற வரைக்கும் நான் பேண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். உள்ளாடை காஞ்ச பிறகு பேண்டை கழுவி நான் போடணும். அது காஞ்ச பிறகு அது உடுத்துக்கிட்டு இருக்கணும். முகத்தில் தாடி, தலைமுடி வளர்ந்துருக்கு, உணவுக்கே வழி இல்லாத போது முடி வெட்டுறதுக்கு எங்கே காசு கிடைக்கும்? ஒரு பிச்சைக்காரன் போன்ற ஒரு தோற்றம். வாழ்க்கையே இதோடு முடிஞ்சு. ஆனால் பிச்சை எடுக்கலை, திருடலை, பொய் சொல்லலை. அந்த ஒரு தைரியம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆனாலும் அப்படி படுத்து தூங்கு நேரம் தான் என் திருச்செந்தூர் முருகனே வந்த மாதிரி ஒரு போலீஸ்காரர் வந்து எனக்கு போட்ட அடியில் என்னை சந்தேக கேஸில் கொண்டுட்டு உள்ளே போடணும்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்துச்சு. மாதத்துக்கு இத்தனை பேரை சந்தேக கேஸில் போடணும்னு. அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் எழுப்புவாங்க. இத்தனை கேஸு, 10 பேர் 15 பேரை உள்ள தூக்கி போட்டணும். அந்த மாதிரி என்னையும் பிடிக்க அவர் என் பேரை கேட்க, நான் என் பேரை பாலன்னு சொல்ல, சொன்னதுக்காக அடி மூக்கில் விழுந்துச்சு. அடி மூக்கு ரத்தம் முழிச்சு பார்த்தேன். ஏன் அடித்தார்னு பார்த்தா, ஏண்டா உன் பேரை கேட்டால் நீ ஏண்டா என் பேரை சொல்கிறேன்றாரு. அப்போ தான் பேஜை பார்க்குறேன், என் பேர் அதில் எழுதப்பட்டிருக்கு. அவர் பேரில் ஒரு குற்றவாளியை பார்க்குறது கூட அவருக்கு சகிச்சுக்கல. என்ன விட்டுட்டு அடுத்த ஆள் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஒவ்வொருத்தனா வா நில்லு எல்லாம் இப்போ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் மறுநாள் ஜெயிலுக்கு அனுப்பணும். நான் சுற்றுமுட்டும் பார்த்தேன். இதோட என் வாழ்க்கை, இதோட நான் அந்த ஓடுற ரயிலில் விழுந்து செத்துருக்கலாம். எல்லாமே முடிஞ்ச நிலமை. வயசு அப்போ எனக்கு வயசு 26. எல்லாமே முடிஞ்சு போனதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். செத்து போயிருக்கலாமே, ஏன் இப்படி மாட்டி ஜெயிலுக்கு போகணும்? அந்த ஒரு மின்னல் மாதிரி ஒரு சிந்தனை பிடிச்சோம். ஓட்டம் அவர் விரட்டான் ஓட எப்படி இருந்திருக்கும்? எக்மோ ஸ்டேஷன்லேருந்து பிடிச்ச ஓட்டம், கமாண்டர் இன் சீஃப் ரோடு, மவுண்ட் ரோடு, அப்படியே வந்தால் ஆளுக படுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஓட முடியுமோ அவர் தொந்தி வச்சுக்கிட்டு? நான் ஒல்லி சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை. வாழ்க்கையே வெறுத்து ஓடுறவன் எப்படியும் ஓடுவான். ஒரு நாய் பூனையை துரத்துனா எப்படி இருக்கும்? நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு இல்லாட்டி ஒரு கடி, ஆனால் பூனோட வாழ்க்கையும் முடிஞ்சு போகும். அதனால் நாயை விட வேகமாக பூனை ஓடித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த ஓட்டம் ஓடி போனால் ஆளுகள்லாம் க்யூவில் படுத்துருக்காங்க. இன்னைக்கு படுத்துருக்காங்களே எல்லோரும். எல்லாம் நல்லா கோட் சூட் டையெல்லாம் கொடுத்து பெரிய வீட்டுக்காரங்க, வசதியானவங்க, பணக்காரங்க, ஒரு 5-6 பேர் படுத்துருக்காங்க. இன்னொரு 5-6 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க, படுக்க விரும்பாங்க, உலாத்திக்கிட்டு இருக்காங்க. படுத்துருக்காங்க. சரி நானும் கொஞ்சம் படுத்துக்குவோம், ஏன்னா அடி வேதனை, பசி, சோகம். சரி படுத்துடும், படுத்துட்டேன். ஒரு 12 மணி இருக்கும். விட்டி காலம் 5 மணி. பொழுது புலர்ந்தது கூட தெரியாமல் நான் படுத்திருக்கேன். அப்போ தான் எல்லாம் எழும்புறாங்க. எழுப்பிட்டு, தம்பி இந்த இடத்த எனக்கு தரியான்னு ஒருத்தர் கேட்குறாரு. என்ன இடத்த தரீங்களான்னா, எவ்வளோ? இல்லை இந்த 2 ரூபா பிடிச்சிக்க. என்னத்துக்கு கொடுத்தாரு ஏன் கொடுத்தாருன்னு தெரியல. இடத்துக்கு 2 ரூபா தானாரு. 2 ரூபாயை வாங்கிட்டு அப்படியே நிமிந்து பார்த்தா அமெரிக்க துணை தூதராலயம். அங்கே விசாவுக்கு எல்லாரும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் படுத்துதான். என்ன மாதிரியே நிறைய பேர் படுக்கிறான். அதுவே தொழில் நிறைய பேருக்கு. வேலை இல்லாதவங்களாம் அங்கே வந்து, எனக்கு தொழில் தெரியாது, எனக்கு தொழில் விபத்தாக வந்தது. அது ஒரு தொழிலாக இருந்ததா? அது தொழில். நிறைய பேர் ட்ரிப்ளிக்கன்னு 1000 லைட்ஸில் உள்ள பையங்க வேலை இல்லாதவங்களாம் வந்து நின்று க்யூவில். இவங்க காலையில் வந்தவங்களுக்கு 5 ரூபா 10 ரூபாய்க்கு கூட இடம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு அதை ரேட் நிர்ணயிக்க தெரியாது. 2 ரூபா கிடச்சி அப்பாடா பெரிய காசுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த அவருக்கு கொடுத்தேன். கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் இந்த 2 ரூபாயில் சாப்பிட்ணும், வேறு எதுவும் இல்லை. அங்கேருந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு நடந்து
முகத்தை கழுவிட்டு கையையும் கழுவிட்டு அப்படி பல்லு குச்சிக்கெல்லாம் கிடையாது அப்படியே கொப்பளிச்சுட்டு உட்காந்துருக்கேன். 7 மணிலேருந்து 8 மணி விட்டோம். இட்லி சாப்பிட்டா திரும்ப பசிக்கும், சோறு சாப்பிட்ணுன்ற ஆசை. பசித்தவனுக்கு தான் அந்த சோத்துட அருமை சாப்பிட்டு பழகணுனுக்கு. எப்படியாவது சோறு சாப்பிட்ணும். காலைல 8 மணி பட்டு நீ தான் பசி தான், ஆனாலும் சோறு சாப்பிட்ணுன்ற வெளியில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். வல்லூர் கவிட்டத்துக்கு பக்கத்துலேயே அங்கே முனியாண்டி விலாஸ் சரியாக 11:30 மணிக்கு ஒரு போர்டை கொண்டு வந்து வச்சான் வெளியே. சாப்பாடு தயார், தயிர் மோர் குழம்பு அளவு சாப்பாடு போட்டு 2 ரூபா கரெக்டாக எல்லாம் இருக்குது. 2 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கி கொடுத்தோன்னே சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாப்பாடு பார்த்தா யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி இருக்குது அளவு சாப்பாடு. அந்த ஒரு சாப்பாடை ஒரே வேலையில் சாப்பிட்ருவேன், அவ்வளோ பசி. அப்போ சாப்பிட்டா பசி தீராது, மீண்டும் இன்னொரு சாப்பாடு வாங்க காசு இல்லை. அப்படியே யோசிச்சு அப்பையும் மின்னல் வேக யோசனை வருது. சாப்பாட்டுக்கு தான் அளவு, கூட்டுக்கெல்லாம் கிடையாது, சாம்பாருக்கு கிடையாது. கூட்டை வையான்னா அந்த அளவு சாப்பாடு அளவுக்கு 2-3 கீரை கூட்டையே சாப்பிட்டுனேன், சோத்தை தொடவே இல்லை. கூட்டுலேயே பாதி ஃபுல்லாக நிறைஞ்ச பிறகு தான் அந்த சாதத்தை. இன்றைக்கி எத்தனையோ 5 நட்சத்திர ஹோட்டல் சாப்பாடுகள் சாப்பிடக்கூடிய வாரத்தில் 5 நாள் 10 நாள் சாப்பிட முடியலை, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இன்றைக்கும் அந்த சோறை நினச்சா நாக்கில் ஜலம் வருது. அப்படிப்பட்ட சாதத்தை சாப்பிட்டு அப்படியே அந்த அண்ணா சிலை இருக்குது வல்லூர் கூடத்திட்ட, அந்த நிழலில் வந்து படுத்தேன். படுத்து ஒரு 5 மணி 6 மணிக்கு யோசனை, இந்த தொழிலே நல்லாயிருக்கு, ஏன் நான் வேலை தேடணும், இதே வேலையாகிக்கலாமே. போயிட்டேன் ஒரு 8 மணி. ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க, மறுநாள் விசா போட மொதல் நாள் நிற்கணும், நான் நின்றுக்கிட்டேன். அதுக்குள்ளே மூளை வேலை செய்யுது. சரி ஒரு கல்லை வைப்போம், ஒரு 4 பேருக்கு அங்கிட்ட ஒரு கல், அங்கிட்ட ஒரு செங்கல். இப்போ 3 பேருக்கான இடம் நான் புக் பண்ணிட்டேன் மறுநாள் காலையில். ஏன் இடம் நான் கல் வச்சுறதில்ல, அங்கனைக்கு ஒரு ஆள், அங்கனைக்கு ஒரு ஆள், இதுக்குள்ளே போட்டி இருக்குது. ஏற்கனவே இருந்தவங்க நீ ஏன்டா இங்கே வந்த, இந்த கேட்டது அடிச்சுக்கிட்டது சண்டை போட்டது இதெல்லாம் நடக்கும். எந்த இடத்துலையும் க்யூவில் நிற்கிறது கூட சண்டை சச்சரவு உண்டு. அன்னதானம் போட்டால் கூட சாப்பிட போனால் சண்டை சச்சரவு உண்டா இல்லையா? அந்த மாதிரி சண்டை உண்டது, அங்கேயும் அடிபட்டது உண்டு, நம்மளும் அடித்தது உண்டு. அந்த மாதிரி வாழ்க்கை போச்சு. அப்படியே அன்றைக்கி வர்றவங்க டிக்கெட்டு அதுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. என்னடா டிக்கெட்டுன்னெல்லாம் கேட்குது, என்ன டிக்கெட்டு எவ்வளோ வேலை? அப்போ பக்கத்தில் இருக்க ஏஜென்சி மாதிரி சொன்னாங்க இதுக்கு இவ்வளோ வேலை, சிங்கப்பூர் போக இவ்வளோ இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அமெரிக்கா அப்போ 8000 ரூபா அமெரிக்கா போக வரேன். சரி எங்கே கிடைக்கும்? அசோக் டோல்ஸ்னு ஒன்று இருக்கு, அங்கே போங்க. அங்கே போனேன். ஒரு அம்மா சந்திராம்மான்னு, என் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. டிபார்ச்சர் அரைவல்ன்ற 2 ஆங்கில சொல், இந்த சுற்றுலாத்துறையில் மிக முக்கியமான சொல் ட்ராவல் ஏஜென்சியில். அந்த வார்த்தை தெரியாமல் தொழிலே செய்ய முடியாது. ஆனால் எனக்கு அதுவே தெரியாது. டிபார்ச்சர்னால் வர்றதுன்னு அர்த்தம் கொள்ளுவேன், அரைவல்னால் போகிறதுன்னு நினைப்பேன். அப்படி மனதில் நிற்காது அந்த சொல். அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு கூட தெரியாமல் ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி டிபார்ச்சர் அரைவல் அரைவல் டிபார்ச்சர் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல என்ன டிபார்ச்சர் இது, அரைவல் இது, புக்கு இது, ஏர்லைன்ஸ் இது, ஏர்போர்ட் இது, டாக்ஸி இது, ஃபேர் இது, இன்னும் எழுதி கையில் கொடுத்து அங்கே வர்றவங்கள்ட்ட டிக்கெட் வைக்கிறேன்னு சொல் அப்படின்னு சொல்ல, நான் சொல்ல அவங்க என்னை மேலே இங்கே பார்க்க, இவன் க்யூவில் நிற்கிறவன், இவனை நம்பி எப்படி பாஸ்போர்ட்டையோ டிக்கெட்டையோ கொடுக்க முடியும்? அதனால் நான் முன்கூட்டியே சொல்லிடுவேன், டிக்கெட்டு எங்கள் கம்பெனி இருக்குது, எங்கள் கம்பெனியில் வந்து வாங்குங்க, கவுண்டர்லேயே டிக்கெட் தருவாங்க அப்படின்னா ரேட்டெல்லாம் அங்கேயே சொல்லிடுவேன். அப்போ 9% கிடைக்கும் ஒரு டிக்கெட் வித்தா. அப்போ நான் என்ன சொல்லுவேன், 9% 5% கழிச்சு சொன்னால் தான் அவனும் வருவான், அவங்களும் 4 பேர்ட்ட கேட்டிருப்பாங்க என்ன ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு. அதனால் நான் என்ன சொல்லிவிட்டேன், 5% கழிச்சியே சொல்லிவிட்டேன். சொன்னோன்னு அவனுக்கு சீப்பாக தெரிஞ்சிட்டு, சரி இப்போ இரு நான் விசா சப்மிட் பண்ணிவிட்டு விசா கிடச்சா வரேன், அப்போ ஈவினிங் நான் காத்திருப்பேன், விசா கலெக்ட் பண்ணுறவங்க நான் கன்வென்ஸ் பண்ணவங்க இருக்காங்களான்னு. விசா கிடச்சோன்னா என்கிட்ட வருவாங்க, தம்பி உங்கள் கம்பெனி எங்கே இருக்குது வாங்க, கூப்பிட்டு வந்து அந்த அம்மாட்ட விட்டுருவேன். அந்த அம்மா டிக்கெட் பண்ணால் அந்த 5% அவங்க லெஸ் பண்ணி கொடுத்துட்டு மீதி 4% எனக்கு அதில் ஒரு 300 ரூபா தொழில் கண்டுபிடிச்சாச்சு. இப்படியே வந்து அப்புறம் ஒரு 50 ரூபா வாடகையில் சைதாப்பேட்டையில் ஒரு ரூம் எடுத்து, ஆஹா அரண்மனை பக்கத்தில் அழுக்கு நாற்ற எல்லாம் இருக்கும், தேல் பூரான் பாம்பு கீழே தரையை பார்த்தா ஒரே உடஞ்சி தான் இருக்கும். 50 ரூபா வாடகைக்கு என்ன கிடைக்கும், அது கிடைச்சதே பெருசு. ஒரே ஒரு தகர கட்டில் அதில் ஒரு கால் உடஞ்சிருக்கும, ஒரே ஒரு காவி துண்டு வாங்கினேன், மொதல் மொதல் 15 ரூபா கொடுத்து, அது ஐயப்பன் வேஷ்டியாக போயிடுச்சு, மாற்று உடைக்காக வாங்கினது. அதை வாங்கிட்டு அப்படியே அதுலேருந்து சிறுக 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 அந்த தொழிலில் இன்றைக்கி அந்த தொழிலில் எந்த இடத்தை எட்டியிருக்கிறீர்கள் நீங்கள் கேட்டால் நான் சொல்வேன், தமிழகத்தில் இன்று அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிறுவனமாக, ஒரு ஐட்டா அப்ரூவ்ட் நிறுவனமாக,
ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் 99,000 வங்கிகளில் உலகத்தில் பணம் கொடுத்தால் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் 7 செகண்டில் எங்கள் நிறுவனத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எந்த எக்ஸ்சேஞ்ச் வேணாலும் எங்கள்ட்ட மாற்றிக்கலாம். அனைத்து நாட்டு விசாவும் அனைத்து ஸ்தானிகராலையும் எங்கள் நிறுவனத்தை அங்கீகரிச்சிருக்கு. அதில் அது மட்டும் இல்லாமல் உடல் ஊனமுற்றவர்கள் அரவாணிகள் முதற்கொண்டு அவர்களுக்கு இலவச பயிற்சி இந்த துறையில். உங்களுடைய வைஃப், உங்கள் குழந்தைங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஆமாம், எனக்கு வைஃப் கிடைச்சதே பெரிய விஷயம். முத அட்ரஸ் இல்லாத ஒருத்தன் பிளாட் பார்த்துக்கு எப்படியம்மா வைஃப் கிடைக்கும்? நானும் முயற்சி பண்ணேன். அந்த தோல்விகளை இங்கே சொல்ல முடியாது. என்னன்னா, தொலைக்காட்சியில் அது பண்பான வார்த்தைகளாக இருக்காது. அதனால் சில வாழ்க்கையின் கடைக்கோடியில் இருக்கும் பெண்கள், மிக மோசமான தொழில் செய்யும் பெண்களை கூட எனக்கு பெண் கிடைக்காத காரணத்தினால அவர்களை நாடி உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பெருந்தன்மையோடு நான் சொன்னவன். அந்த பெண்மணி என்னை நோக்கி கேட்டால், உங்கள் வருமானம் என்ன என்று. நான் சொன்னேன், மாதம் 600 ரூபா. அட போயா, எனக்கு ஒரு நாள் வருமானம் 600 ரூபா. இன்றும் அந்த அவமானத்தை நான் மறக்கவில்லை. அதற்கு பிறகு ஒரு பெண் வெறுமனே 10 ரூபாய்க்கு தொழில் செய்து கொண்டிருந்தவள், ஒரு சாதாரண ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு துணி துவைக்கும் தொழிலாளி. சரி, கட்டலாமே. நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்து பேச்சுவார்த்தை நடத்தலான்னு பார்த்தா காத்து இருந்தது தான் மிச்சம், அவள் வரல. என்னன்னு கேட்டால், அவர் ஆட்டோ டிரைவரை லவ் பண்ணுறா அப்படின்ட்டாங்க. இப்படி பெண் தேடும் படலத்திலேயே நான் நொந்து போனேன். 32 வயசு வரைக்கும் கேட்டால் ஊர் என்ன, சொத்து என்ன, என்ன படிப்பு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன தான் ட்ராவல் ஏஜென்சின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு அது புரியலை. அதுவும் நான் பெரிய அங்கீகாரம் பெறாத ட்ராவல் ஏஜென்சியாக வளர்ந்துக்கிட்டு இருந்த காலம். சாதாரண ட்ராவல் ஏஜென்சி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தா காசு கிடைக்கும், யார்ட்டையாவது டிக்கெட் போட்டால் கமிஷன் கிடைக்கும். ஆகவே பெரிய சமூக அந்தஸ்தும் கிடையாது, சமூக பொருளாதாரமும் ஒன்றும் பெருசாக சொந்த வீடு சொந்த கார்னு சொல்கிற அளவுக்கு இல்லாத காலத்தினால பெண் கிடைக்கவில்லை. ஆனாலும் என் உறவுக்கார பெண் எப்படியோ கிடச்சிட்டா, கட்டிக்கலான்னு. எனக்கு பெரிய கேள்விக்குறி, எப்படா இந்த அளவுகோல விட மோசமான பெண்களெல்லாம் நான் பார்த்து கூட கட்ட முடியாதுட்டாங்க, இவ எப்படி என்னை ஒத்துக்கிட்டான்னு அந்த சந்தேகத்தை கேட்டு கேட்டு பார்த்து பதில் வரல. திருமணம் முடித்து கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் அந்த பதில் வந்துச்சு. ஆஹா, சரிதான். அவளுக்கு கீழே 2 அக்கா தங்கை, அவளுக்கு தங்கச்சிக, அதுவும் கல்யாணம் கட்ட வேண்டிய பருவம், 27 வயசு ஒன்றுக்கு, 25 வயசு இவளுக்கு, 29 வயசு. அவள் பிரச்சனை என்னன்னா, அவள் திருமணம் முடித்தாதான் இந்த 2 பெண்கள் கரையேறலாம். புரியுது. அவள் கல்யாணம் கட்டலாட்டி இந்த பெண்கள் கல்யாணம் கட்ட முடியாது. இப்போ தடையாக இருக்கா அவளுக்கு? 2 சாய்ஸ். ஒன்று, தற்கொலை பண்ணிக்கணும், இந்த 2 பிள்ளைகள் அப்பையாவது கரையேறட்டும், இல்லை என்ன கட்டணும். 2 சாய்ஸில் அவள் கொஞ்சம் எடுத்த ரிஸ்க்கு, இவனை கட்டி பார்ப்போம், கட்டி பார்த்துட்டு ஒத்து வரலன்னா தற்கொலை பண்ணிக்குவோம். ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? இப்படி ஒரு சாய்ஸ் எடுத்து பார்த்தமே, எடுத்துட்டா ஏதோ அவளை கல்யாணம் கட்ட பிறகு இந்த சமூகம் என்னை ஒரு மனிதனாக மதித்தது. அவளை திருமணம் செய்த பிறகு நான் ஒரு பண்புள்ள மனிதனாக வாழணுன்றதை அவள் எனக்கு தாயாக என்று கற்றுக் கொடுத்தாள். அவங்க பேர் சுசீலா. ஒரு குரு, ஒரு வழிகாட்டி, ஒரு தெய்வம். அவள் கிடைக்காமல் இருந்திருந்தால் என் வாழ்வு திசை மாறி இருக்கும். ஏனென்றால் நான் அப்படி தான் இருந்தேன். ஆகவே இந்த பன்றியை பசுவாக்கியது அவள் தான். இன்றைக்கி எனக்கு ஒரு சமூக மரியாதை, ஒரு சமூக அந்தஸ்து. எங்களுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ஆ, இதுக்கெல்லாம் அவளே காரணம். அவள் என்னோட பட்ட பாடுகள் சொல்லி மாளாது. என்ன அது, அப்படிப்பட்ட துயரங்கள் துன்பங்களை என்னோட அனுபவிச்சிருக்கா. திருமணம் முடித்த புதியதிலேயே எல்லாருக்கும் உள்ள ஆசை தான், ஒரு மனைவி கிடைச்சோன்னா உலகத்தில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரி, ஒரு பேரின்பம் தான். அந்த ஒரு இதில் என் தொழிலில் சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்ட வந்த எனக்கு ஒரு சின்ன பேராசை வந்துட்டு கல்யாணம் கட்டணுன்னு. கொஞ்சம் குயிக் மணி, மோர் மணி, சீக்கிரம் சம்பாதிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும். இந்த ட்ராவல் ஏஜென்சிக்கே இருக்கக்கூடிய கேடுகட்டத்தனங்களில் இந்த வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த கேடுகட்டத்தனத்தை நானும் நம்பியவன். நம்பியதன் அடிப்படையில் 10,000 ரூபா வாடகையில் நான் ஒழுங்காக தொழில் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வந்தேன். நான் 1 லட்ச ரூபா கடங்காரன் ஆகிட்டேன். நான் 4 பேருக்கு விசா கிடைக்கணும்னு சொல்லி ஒருத்தனை எடுத்து இன்னொருத்தன் கொடுக்க அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான்.
ஆனால் பணம் கொடுத்தவர்கள் என்னை நெருக்கினார்கள். 100,000 ரூபா ஊரை விட்டு ஓடுறதை தவிர வேறு வழி இல்லை. 100,000ன்றது மிகப்பெரிய காசு. மாதம் 1,500, 2,000, 3,000, 5,000 வரும். இவனுக்கு உடனடியாக கொடுக்கணும். அந்த கடன் நெருக்கடியில் என் நிறுவனத்தில் வேலை செஞ்ச 2 பியூன் கூட ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் டெலிஃபோன் பில் கட், எலக்ட்ரிசிட்டி கட். நான் மட்டும் தன்னந்தனியாக போயிட்டு எவ்வளோ உட்காரணும். எனக்கு பணம் கட்டின 5-6 பேரும் கூட ஒரு 4 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டினாலும் வந்து நின்று தின்னந்தோறும் என்னை கழுத்து நிறுக்கிறது தான் வேலை. காசவை காசையும் தாரேன் தாரேன் தாரேன். நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு கட்டத்தில் என் மனைவிட்ட கேட்டேன், இது இந்த தொழிலேருந்து மீள முடியாது, 100,000 ரூபா எந்த கட்டத்துலையும் கட்ட முடியாது, கொடுக்க முடியாது, இன்னொரு 5 வருஷமாவது ஆகும், நீ சாப்பிட்ணும் நான் சாப்பிட்ணும் வாடகைக்கு இருக்கணும், என்ன பண்ணுறது? இல்லை என்னை பற்றி நீங்கள் யோசிக்காங்க, வீட்டை பற்றி யோசிக்காங்க, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஜப் டைப்பிங் 300 ரூபா சம்பளத்துக்கு போனால் எங்கள் வீட்டு வாடகை 300, அதில் வாடகைக்கு முடிஞ்சு. ஆனால் இந்த கடன்காரன் தொல்லையும் சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. தொழில் தொடங்கி 5 வருஷத்தில் இது நடக்குது, மீண்டும் சரிவு. அது 100,000 ரூபா சரிவுன்றது 100,000 ரூபா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். அந்த கஷ்டம் நேரம் தான் கல்யாணம் கட்டி 3 மாதம் ஒரு நாள் இரவு என் மனைவி சொல்கிறா, டாக்டரை பார்த்தா நல்லாயிருக்கும், பார்க்கலாமே, என்ன விஷயம்? இல்லை ஒரு மாதம் அப்படின்னா என்ன மாதம்? இல்லை வயிறு சரியில்லை, வயிறு சரியில்லையா, சரி டாக்டர்கிட்ட போவோமே. மறுநாள் டாக்டர்கிட்ட போனோம். எனக்கு கடன்காரன் சிந்தனையே தான் இருக்குது, வேறு ஒரு சிந்தனை இல்லை. மனைவி சிந்தனையே அத்து போச்சு. கடன் ஆயிட்டா ஒருத்தன், ஏன்னா அதிகமாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக சொல்லக்கூடியது, தயவு செய்து கடன் படாங்க, அதை விட கொடுமை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதை நான் அனுபவிச்சுவேன், கடன் பட்டவர்கள் அனுபவிப்பார்கள். ஆகவே இந்த கடன்ற சமாச்சாரம் ஒரு விஷத்தை சாப்பிட்றதுக்கான ஒரு அதுலேருந்து மீள்றதுன்றது கஷ்டம். இதுக்காக அரசாங்க கடனை சொல்லலை, வீடு கடன் தராங்க, வண்டிக்கு தராங்க, தொழிலுக்கு தராங்கன்றது கட்டாய முதலீட்டு கடன்கள். அவைகளை பெருமளவுக்கு உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள், தனிப்பட்ட கடன் வாங்காதீங்க. சோத்துக்கு வலிக்கு அது இதுக்கெல்லாம் வாங்கினா உங்களால் தண்டல் அதுன்னு உங்கள் வாழ்க்கை தொலைஞ்சு போகும். என் வாழ்க்கையும் தொலைஞ்சு போனது தான். ஆனால் என் மனைவி சொன்னோம், டாக்டர்கிட்ட போவோமே, சரி போனோன்னா அவங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்த்தாங்க. குட் நியூஸ் அப்படின்னாங்க. எனக்கு குட் நியூஸ்னால் முழிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னம்மா? ஏ, நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க. எனக்கு அது குட் நியூஸா? என் பொண்டாட்டிக்கு சோறு போட வழி இல்லை, எனக்கு சோறு வழி இல்லை, ஆஃபீஸில் டெலிஃபோன் கட்டு, எலக்ட்ரிசிட்டி கட்டு, வாடகை இந்த மாதம் கொடுக்கலாட்டி வெளியே போட போகிறான். மண்ணடியில் ஒரு 10க்கு 10 அடியில் ஆரம்பித்த அலுவலகம், நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே குட் நியூஸ்ன்றாங்க, நான் விரைச்சி போயிட்டேன் அப்படியே. இவ்வளோ வச்சு குடும்பம் நடத்துறதுக்கே நான் என்ன பாடுபட போகிறேன், என்னை வாழ வைக்கிறதுக்கு என்ன பாடுபடன்ற கேள்விக்குறிக்குள்ள இன்னொன்று எனக்கு ஒன்றுமே ஓடலை. நான் சரி சரி எழுதி கொடுத்தாங்க, இந்த மருந்து வாங்கி கொடுங்க. நேராக மெடிக்கல் ஷாப் பக்கத்தில் வந்து கேட்டால் 157 ரூபான்றான். கையில் 10 பைசாக்கு வழி இல்லை, மந்த வழியிலேருந்து மண்ணடிக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடந்து போகிறேன், நடந்து போய் நடந்து வரேன், இது என் வாழ்க்கை, இது என் நிலமை, இதில் நான் எங்கே மருந்து வாங்கி எங்கே விட்டமின் கொடுக்கறது? தாயை தாளன் எடுத்துகிட்டு 2 பேரும் வந்து சோகமாக அப்படியே இருந்துட்டு 2-3 நாள் அப்படியே ஓடுது. மருந்து வாங்க இல்லை, ஒன்றும் இல்லை, வேலைக்கு போகிறான், நான் நடக்கிறேன், இந்த துன்பத்துக்குள்ளே நடக்குது. 3வது நாள் இரவு ஒரு 9 மணி போல் வாசல் வந்து உட்காந்துருக்கோம். அவளும் வந்து உட்காந்தா, பேசுகிறோம் பேசுகிறோம் பேசுகிறோம், விடியும் 3 மணி வரைக்கும் பேசி ஒரு அழகான முடிவெடுத்தோம். இந்த குழந்தை வேண்டாம், அடுத்த குழந்தைய பார்த்துப்போம். அவளும் சரி, ஏன்னா குழந்தை இருக்கிற இன்பத்தை விட அது இல்லாமல் இருக்கிறது நல்லது, அந்த அளவுக்கு நாங்கள் துன்பத்தில் இருக்கோம். சரி மறுநாள் டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு விட்டு அவளே சொல்கிறா, டாக்டர் இப்போ எங்களுக்கு புதுசு, நாங்கள் கல்யாணம் கட்டி எங்களுக்கு வேண்டாம் குழந்தை, அதனால் இதை எடுத்துடலாம், குழந்தைய கருக்கலைப்பு செய்யலாம்னு. அந்த அம்மா சரி ஒரு 7 நாள் கழித்து வாங்கணும் ஒரு டேட் கொடுத்து அனுப்பிட்டாங்க. சரி 7வது நாள் நான் அவனுக்கு போகிற இரவு ஒரு 7 மணி டாக்டர் உள்ளே கூப்பிட்டாங்க, நீங்கள் வெளியே இருங்க. நாங்கள் என்ன, என் மனைவியை பரிசோதிச்சுக்கிட்டு நான் வெளியே நிற்கிறேன். ஒரு கொஞ்சம் நேரத்தில் என் மனைவி ஓடி வரா வெளியே அழுதுகிட்டு, ஓன்னு அது ஏம்மா என்ன அப்படின்னு, நான் கருக்கலைப்பு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், என் அறிவுக்கு அப்படி தான் நினச்சேன். சரி அழாத அழாத நான் செய்ய, இல்லை இல்லை டாக்டர் ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அது என்ன, இல்லை வந்திருக்கவர் உங்கள் கணவர் தானா இல்லை கல்ல உறவா? ஏன் அவங்க கேட்டாங்க? கணவன்னா சொல்லுங்கள், மூத்த குழந்தை கருத்தரிச்சா அழிச்சிட்டா மீண்டும் கிடைக்காது, அதனால் அந்த குழந்தையை பாதுகாக்கணும். கருக்கலைப்பு விளையாட்டு இல்லை, அதுக்கப்புறம் குழந்தை கிடைக்கிறது கஷ்டம்.
அதனால் நன்மையாக சொல்கிறேன், கருக்கலைப்பு செய்யாதீங்க. இல்லை தொடர்புகள் தப்பாக இருந்தால் உங்களை பாதுகாப்பதற்காக நான் செய்ய தயாராக இருக்கிறேன். இதுதான் அந்த அம்மா சொன்னது. இதை விட ஒரு அவமானம், சே பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் ஒரு தருத்திரம், என் மனைவி ஒரு தருத்திரம், சரி பிறக்கும் குழந்தையும் ஒரு தருத்திரம், மூணு ஏதாவது பார்ப்போம் வாழ்க்கையை அப்படின்ட்டு ஏதோ வாழ்க்கை ஓடியது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பெண் குழந்தை கிடைத்தால், பெயர் சரண்யான்னு வச்சோம். அவள் வளர வளர என் வாழ்வு வளர்ந்தது. என் மகாலட்சுமி நல்லா படித்தா, நல்ல அழகு, நல்ல அறிவு. அவள் வளர்ச்சிக்கேற்ப என் வருமானம் பெருகியது. ஒரு உலகளாவிய வர்த்தகம் என் கையில் வந்தது. மிகப்பெரிய தெருக்கோடியில் இருந்த எனக்கு கோடிகள் தினந்தோறும் சாதாரணமாகிவிட்டது. கோடியில் புரளும் வாழ்க்கையில் கூட தினந்தோறும் போய் தூங்கு நேரம் மோத்த பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சே என்னடா இவ்வளோ போய் கொள்ள பார்த்தனே, ஒரு கொலை குற்றவாளியாகவே நான் என்னையும் அவளோட ஒப்பிட்டு பார்ப்பேன். ஒரு அப்பனை நான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறதில்ல. ஏன்னா எனக்கு அந்த குற்ற உணர்வு இன்றைக்கும் இருக்குது, எப்பயும் இருக்குது. உங்கள் மனசை திறந்து உங்களுடைய நிறையா விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றியா. நன்றி அம்மா, வணக்கம். இவங்க ரெண்டு பேருடைய அனுபவங்களை கேட்கும்போது இவங்களுடைய நேர்மறையான எண்ணங்களும் இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிற இவங்களுடைய உத்வேகமும் நமக்கே ஒரு உற்சாகத்தை தருது. குறிப்பாக இளைஞர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு படிப்பினையாகவும், வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை எப்படி சாதனைகளாக மாற்றிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.